வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக டைமென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஃபோர்த் டைமென்ஷன் வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்போம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பல பேருக்கும் புரிஞ்சிருக்கும். அது ஓகே. இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷனை பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னா, ஒரு நபருக்காக தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ அவசரமாக பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோ பண்ண வேண்டியது இருக்குது, பட் ஆனால் ஃபிஃப்த் டைமென்ஷனை ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் பண்ணலாம் தான் நினச்சேன். ஒரு நபர் வந்து எனக்கு பர்சனலாக ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, சகோதரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நமக்கு ஃபினான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு ரெக்வஸ்ட்டும் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோ பண்ணுறது அந்த ஒரு நபருக்காக தான். அந்த நபர் நான் பேரெலாம் சொல்ல வரும்ல, யார் என்னலாம் சொல்ல வரும்ல, அவங்களுக்காக தான் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் டைமென்ஷனை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு இன்டர்நெட் வாரியர்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் சேர்த்து உங்ககிட்ட சொல்ல முதல் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நோலன் எடுத்தாப்ல இல்லை இன்டர்ஸ்டெல்லார் படம், அந்த படத்தில் ஃபிஃப்த் டைமென்ஷனை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நோலனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய புரிதலை பற்றி பேசுவோம். ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுடைய பார்வையை இங்கே வேறு மாதிரி காட்டும். இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இந்த பூமியாக இருக்கட்டும், இந்த உலகமாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்க செடி கொடிகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறதுக்கு ஒரு விஷன்ஸ் கிடைக்கும். ஃபிஃப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இந்த பூமியை பார்ப்போம். அதுதான் முதல் படி. இரண்டாவது என்ன விஷயம்னா, நீங்கள் பல உயிர்களை கண்டுபிடிப்பீங்க. பல உயிர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, பல கிரகங்கள் உயிர் வாழ தகுதியான கிரகங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஹாபிட்டபிள் எர்த்துலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உலகங்கள் கிரகங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சு அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு உயிரினங்கள், இப்போ ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்டீரியா வந்து நகலவே முடியாது, ஆனால் அதுக்கு உயிர் இருக்குது, ஆனால் அது ஒரே இடத்துல இருக்கும், அப்படியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உயிரினத்தை நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போக முடியும். லோயர் டைமென்ஷன் இருக்குது, அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு இந்த டென்டக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கைகள் மாதிரி வரும்ல, அதெல்லாம் கொடுத்து உங்களை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உந்துதலாக இருக்க முடியும். ஐ மீன், நீங்கள் அந்த பாக்டீரியாவுக்கு கடவுள். ஸோ அதுதான் ஃபிஃப்த் டைமென்ஷனோட ஸ்பெஷல். இந்த மாதிரி உருவாக்க முடியும். இப்போது இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கணும். ப்ரோ, அப்போ நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷன் போனால் நம்ம ஒரு உயிரினத்துக்கு கடவுளாக மாறுறோம். ஐ மீன், ஒரு உயிரினத்தை படைக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஒரு எப்படி நம்ம பூமியில் ஒரு உயிரினம் உருவாச்சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த எப்படி எலியை உருவாக்கி நீங்கள் லேபில் பண்ணுறீங்க, இல்லை இதெல்லாம் படைப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாத விஷயம். ஒரு உயிரினம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, அது அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறது மனுஷனால் நினச்சே பார்க்க முடியாது. ஃபிஃப்த் டைமென்ஷன் போனால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஃபிஃப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணால் நம்மளால் ஒரு கடவுளாக மாற முடியும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவுக்கு நம்மளால் ஒரு கடவுளாக ஆக முடியும்னா, நம்மளை 14th பரிமாணத்தில் இருக்கவங்க படைச்சாங்கன்னா அப்போ நமக்கு அவங்க தானே கடவுள். இதை தானே நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவை நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டாக போவோம். இப்போ வந்து 5th இருக்கும், 6th 7th அப்படி போவோம், வரிசையாக போவோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நோலன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட புரிதல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இன்டர்நெட் வாரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நிறையா புரிதல் இருக்குது, அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன், கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே செம்மையான பதிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் ஒரு படம் எடுத்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோலன் இருக்காப்ல இல்லை, இவரெல்லாம் தூக்கி வாரி திண்டு போயிடுவாப்ல, அந்தளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ அவர் படம் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் தான் கிறிஸ்டோபர் நோலனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நோலனோட சிந்தனையிலேருந்து உதிச்ச விஷயமா, இல்லை நோலனுக்கு கொடுத்த விஷயத்து மூலயமா உதிச்ச இந்த படமானு தெரியல. அது என்ன மேட்ரு அப்படின்றது அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை அவங்க பின்னாடி இருந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதை படமா மாத்திரம் இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம அவைக்கணி பண்ண, இப்போ எனக்கு எப்படி இன்டர்நெட் வேறு சொல்லி கொடுக்குறாரு, நான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன், என்னமோ நான் தான் பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க கிறிஸ்டோ பண்ணவனுக்கு பின்னாடி இருந்து அவங்க சொல்லி கொடுத்து இங்கே அவங்க படம் எடுத்துருக்கலாம்ல, வாய்ப்புகள் இருக்குல்ல. ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்கவங்களோ இப்படி தான் இருப்பாங்களா? ஸோ இந்த ஒரு மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் காட்டின மாதிரி தான் ஃபிஃப்த் டைமென்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்கவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா தம்பி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வீட்டிலலாம் சௌக்கியமா, அப்படிலாம் கேட்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3rd டைமென்ஷனில் இருக்கவங்கள்ட்ட எப்படி பேச முடியும், திங்கிங் மூலமாக பேச முடியும். ஐ மீன் திங்கிங்னா இந்த திங்கிங்னா திங்ஸ், சாரி நான் தப்பாக சொல்கிறேன், திங்ஸ் இருக்குல்ல, பொருட்கள் மூலமாக தான் பேச முடியும். அங்கே இருக்க 3rd டைமென்ஷனில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ இதை வச்சு தான் அந்த 5th டைமென்ஷனில் இருக்கவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்குது, அங்கே அது கிடையாது, அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு மேலே இருக்குது அதுக்கு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் இருக்கவங்க டேரெக்டாக பேசி வாயா ஹீரோ இங்கே இப்படி பண்ணுப்பா இந்த இதை மாற்றுப்பா அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு டெசராக்ட் வடிவத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. ஃபோர்த் டைமென்ஷன் கான்செப்ட் இங்கே வருது. ஃபோர்த் டைமென்ஷனும் தேர்ட் டைமென்ஷனும் ஃபிஃப்த் டைமென்ஷனும் கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த ஒரு சீன் நடக்கும். அதை நீங்கள் நல்லா பாருங்கள். என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு டெசராக்டுக்குள்ளே உட்காரும் போது அந்த ஹீரோவோட பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு அன்பு இருக்குது. அன்பு தான் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனோட பேஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நோலன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் சொல்கிறாங்க, அன்பு அப்படின்ற விஷயந்தான் ஃபிஃப்த் டைமென்ஷனோட முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்றாங்க. ஏன்னா நோலன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா முன்னாடி நம்ம சொல்லியாச்சு, அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து நோலன் சொல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ரெண்டுமே நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு உணர்வு வரும்ல, நீங்கள் அதை உணர பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா ஃபோர்த் டைமென்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அது உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷனை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இதையும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் சொல்ல முடியும். நான் சொல்லிட்டேன் அப்படின்றக்காக அதை அப்படியே ஏற்றுக்கூடாது, நீங்கள் உணர ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். அவங்களோட அஞ்சாவது டைமென்ஷனில் அவங்க நம்மளை காப்பாற்றிட்டாங்க. அவங்க யாரை சொல்கிற, அவங்க எதுக்கு நமக்கு உதவி செய்யணும் பார்த்தீங்களா, அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே தெரியுது அவங்களுக்கு நமக்கு மேலே ஹையர் டைமென்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி. எப்படி சொல்லணும்னா, நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். கோடுன்றது செகண்ட் டைமென்ஷன், 3D இந்த நடுவில் இப்படி, அது 4D அப்படின்றது தான் அந்த டெசராக்ட், 5D அப்படின்றது இந்த டெசராக்டை வச்சு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்க மேலே இருக்கவங்க நம்மளை கம்யூனிகேட் பண்ண முடியும். டெசராக்டுக்கும் மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுதான் இப்போ ஏன்னா ஃபோர்த் டைமென்ஷனில் வந்து நம்ம காலத்தில் பயணிக்க முடியுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஃபிஃப்த் டைமென்ஷனில் காலத்தில் எங்கே வேணாம் நம்ம நினச்ச இடத்துக்கு போய் அந்த இடத்துல, இப்போ நீங்கள் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க, ஒரு டெசராக்ட் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அது நோலனோடைய ஒட்டுமொத்த பிரெயினும் இங்கே இருக்க மாதிரி இருக்கும், நினைவுகள் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் எந்த நினைவுகளில் வேணால் போய் எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்ற முடியும். எப்படின்னா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை பிறக்காமல் தடுக்கலாம் முடியாது. ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போது சிம்பிளாக எப்படி சொல்கிறது, இப்போது உங்களுக்குள்ள அந்த முதல் நீர் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்க போகிறப்போ ஒரு இடத்துல போய் லைட் டிரான்ஸ்ஃபார்மத்தை வெடிக்க வைக்க முடியும், அதனாலும் அதை தடுக்க முடியும். அப்போ தடுக்கும் போது ஒரு நாள் தள்ளி போகும்போது நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பெண்ணாக பிறக்கிறதுக்கும் ஆணாக பிறக்கிறதுக்கும் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு. அது பண்ண முடியும் ஃபிஃப்த் டைமென்ஷன்லேருந்து. அதை தான் இங்கே பண்ணுறாங்க, நோலன் வச்சு அந்த பொண்ணுக்கு, ஹீரோவோட பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க, இந்த இதை கண்டுபிடிமா, அப்போ தான் மனித குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு கூட்டி போய் ஃபிஃப்த் டைமென்ஷன்லேருந்து இங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க. இதை ஏன் ப்ரோ நேரடியாக பண்ண முடியுமா, பண்ண முடியாது, அதுதான் யூனிவர்சல் லா. எனக்கு தெரியல, அவங்க தான் இந்த 5 டைமென்ஷன் உருவாக்கியிருக்காங்க. இங்கே நேரங்கிறது ஃபிசிக்கல் டைமென்ஷனை குறிக்குது. அவங்க தான் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெசராக்டை உருவாக்கி இவரை உள்ளே கொண்டு வந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், டைம் தான் தேர்ட் டைமென்ஷன் சொல்கிறாங்க. டைம்ஸை வச்சு தான் இங்கே லிவிங் திங்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். நேரம் தானே பேஸ், இடம் நேரம் கோட்பாட்டை தாண்டி ஒரு ஆற்றல் இருக்குது, அது புவியீர்ப்பு. கிராவிட்டி, கிராவிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும், அதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்து சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட டேட்டா இருக்குமா, உங்ககிட்ட எதுவும் குவாண்டம் டேட்டா இருக்கா? ரோஜர், என்கிட்ட இருக்கு, நான் எல்லா வழியிலையும் அனுப்புறேன், எதுவும் வெளியே போக மாட்டேங்குது. அடுத்து அந்த ரோபோட்டை கேட்பாங்க, உன்னோட டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, யார்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இவர் கூட அந்த பிளாக் ஹோல்குள்ள அந்த ரோபாட்டும் வந்துடும், அந்த ரோபாட்டை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஒரு சில விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்ல. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம், நான் வார்த்தையில் பேசுகிறேன், நீங்களும் வார்த்தையில் பேசுகிறீங்க, எனக்கு புரிஞ்சுக்கிட சொல்லி கொடுத்துருவீங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு வாய் பேச முடியலனா நீங்கள் செய்கையில் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருவீங்க. இப்போ இந்த ஹீரோ வந்து பிளாக் ஹோல்குள்ள கிடக்காப்பில், இவர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஸோ அதுக்காக அந்த ரோபோட்டையும் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அந்த ரோபோட்டு கம்யூனிகேட் பண்ணோம், அது ரோபோட்டுக்கு வந்து அவங்க நம்பர்ஸ் மூலயமா டேட்டாவாக உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்துட்டு இந்த ரோபோட் வார்த்தைகள் மூலயமா இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. இவர் அவங்க பொண்ணுக்கு சிம்டம்ஸ் மூலயமா, அந்த என்ன சொல்கிறது, அந்த கோட் வேர்டு சொல்லுவாங்கள்ல, இந்த நம்பரை வாட்சை வச்சு தான் அவர் வந்து ஒரு கோடு கொடுப்பாப்புல, மாஸ் கோடுன்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி மாஸ் கோட் பண்ணி அவங்க பொண்ணுக்கு புரிய வைப்பார். புரியுது அவங்களுக்கு, ஃபிஃப்த் டைமென்ஷன், ரோபாட்டு, ஹீரோ, அப்புறம் பொண்ணு, என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நீ இப்போ சொன்னாலும் அவளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு புரியாது. எனக்கு புரியுது டாஸ், ஆனாலும் நம்ம ஏதாச்சும் செய்யணும். நீ இப்போ அந்த பொண்ணுக்கு சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு அது புரியறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு இங்கே ஒரு செகண்டு கிராஸ் பண்ணுறதே, ஐ மீன் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிராஸ் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் அந்த செகண்ட்ஸ் இங்கே மூவ் ஆகிறதுக்குள்ளே பூமியில் கிட்டத்தட்ட 100-100 ஆண்டுகள் ஓடிடும். ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, நம்ம இங்கே நின்றுட்டு தான் இருக்கோம், எல்லாம் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த லூசி படத்தில் கூட உட்காந்து பண்ணிட்டு இருவா பார்த்தீங்களா, காலத்தை டைனோசர் கலவாரிக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம், நீங்கள் இங்கே தான் நிற்பீங்க ஆனால் அது ஓடும்,
ஃபிஃப்த் டைமென்ஷன்ல பூமியில இருக்க மக்கள் எல்லாரும் சாக போறாங்க. நம்மள இங்க கொண்டு வந்தது பழச மாத்திரத்துக்கு இல்ல, மனித குலம் அழிய போது ஏதாவது நம்ம பண்ணிதானே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் அவனை இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாக்குறாப்ல. அவங்க நம்மள இங்க பழச மாத்திரத்துக்காக கொண்டு வரல, இல்ல அவங்க நம்மள இங்க கொண்டு வரல, நாமே தான் வந்தோம். இது அவங்க கொண்டு வரல, அவங்க நம்மள இங்க வர வைக்கல, நாம தான் இங்க வந்திருக்கோம். ஐ மீன் நம்மளை காப்பாத்திக்கிறக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலா இவருக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த பேஸை உருவாக்குனதே அவங்க தான், உங்களை உருவாக்குனதே அவங்க தான். அப்புறம் எப்படி சரி இந்த விஷயம் இல்லை, நம்ம நோலன் பாயிண்ட் ஆஃப் வியூ வரல, அதை நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ இந்த படத்தோட கான்செப்டை பாருங்களேன், அது என்ன சொல்ல வராங்கன்னா அடுத்து அவர் சொல்றது கவனிங்க. உங்களால எல்லா நேரத்தையும் இடத்தையும் பார்க்க முடியும், ஆனா எதோடும் சேர முடியாது. ஃபிஃப்த் டைமென்ஷன் இருக்கவங்க நம்மளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேசிட்டு இருக்கேன்ல, அதையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பேச முடியாது, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, எல்லா டைமிங்லையும் பார்க்க முடியும். என்னோட தாத்தா பிறந்ததுலேருந்து இதே டைமிங்ல இதே செகண்ட்ஸ்ல என்னோட தாத்தா பிறந்ததுலையும் பார்க்க முடியும், என்னோட கொள்ளு பேர் இருக்காங்கல்ல அவன் பிறக்கிறதையும் பார்க்க முடியும். பட் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா, இதை பார்க்க மட்டும்தான் முடியும், அதான் இங்க பிரச்சனை. அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்த நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது, அவங்களால பேசவும் முடியாது, அவங்களால கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது, அதுதான் இங்க பிரச்சனை. வார்த்தைகள் மொழிகள் எல்லாம் இருக்காது, அவங்க வேற ஒரு மாதிரி நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்றேன். அதனாலதான் நான் இங்க இருக்கேன், நான் மார்க்ஸ் சொன்ன வழியை தேட போறேன். எப்படி காதல், இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா காதல், அன்பு. அந்த அன்பு தான் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. எந்த உலகத்துக்கு எங்க பிரபஞ்சத்துல எங்க போனாலும் அன்பு, அந்த பாசம், அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட், விடாமுயற்சி, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஒருத்தன் விடாமல் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விட்டு கொடுத்துட்டோம்னா எந்திரிச்சு கூட உட்கார முடியாது, விட மாட்டேன்னு சொன்னால் முடியாதவன், கால் நடக்காதவன் கூட எந்திரிச்சு நின்றுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அதுதான் மனுஷனோட பிளஸ்ஸே. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம சஸ்டெயின் ஆகிருக்கும். பிராண்ட் சொன்ன மாதிரி மார்ஸ் மேலே நான் வச்ச பாசம் தான் அதுக்கு வழி. அதே கான்செப்டை வச்சு தான் இவர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, அவங்க பொண்ணோட கம்யூனிகேட் பண்ணுறாரு மென்டலாகவும். ஏன்னா அவங்க பொண்ணுக்கு ஒரு உணர்வு வரும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுது, நம்மகிட்ட யாரோ பேசுது. உங்களுக்குமே ஒரு சில ஃபீலிங்ஸாக வந்திருக்கும், நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்னா, உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவுடனே அங்கங்கே டைமென்ஷனுக்கு போயிடுவாங்க. அங்கே போகும்போது என்ன நடக்கும்னா, அவங்க அங்கேருந்து உங்கள்கிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணலாம், அட பைத்தியமே இந்த வேலை பார்க்காத, அதனால இது இப்படி ஒரு விஷயம் நடக்க போது நீ செத்து போயிடுவ அப்படின்னு பயத்தில் நம்மகிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று உணர்வு இருக்குது, யாரோ நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு நிறைய இடத்துல. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், எப்படி அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு கண்டுபிடிக்க, அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கேன்றதை கண்டுபிடிச்சிட்டாப்ல அவர். ஆனால் அவருக்கு செகண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம், அங்கே வருஷ கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிருவாப்ல. என்ன விஷயம்னா டைம், டைம் வச்சு தான் நம்ம அங்கே கம்யூனிகேட் பண்ண முடியுன்றதை கண்டுபிடிச்சிருவார். அந்த வாட்சை வச்சு அவர் வந்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண முடியும். ஃபிஃப்த் டைமென்ஷன்லேருந்து இந்த 3D டைமென்ஷனில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண முடியும். அதுக்கு ஒரு தனி பாலமாக உருவாக்குனது தான் இந்த டெசராக்ட். இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷன்லேருந்து டேரெக்டாக தேர்ட் டைமென்ஷனில் கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு லூப்பாக தான் இந்த டெசராக்டுன்றத ஃபோர்த் டைமென்ஷனுக்குள்ள வச்சுருக்காங்க. ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்துக்கு மெசேஜ் வந்து, ஃபோர்த்துலேருந்து தேர்டுக்கு வந்து மெசேஜ் கன்வே பண்ணப்படுது. புரியுதா உங்களுக்கு? அப்படியே உங்களுக்கு புரியல அப்படின்னா, எனக்குமே இந்த மாதிரி கம்யூனிகேட் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இதே மாதிரி நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரோ நம்பர்ஸ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. இது நான் எதர்ச்சியாக நேற்று நைட்டு நடந்த விஷயம். நான் எதர்ச்சியாக அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டு நான் மொபைல் லாஸ்ட் தூங்க போகிறப்ப கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் எனக்கு கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது சரி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது, அந்த ஃபாலோவர்ஸை பாருங்கள், நம்ம எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கு 369. மேலே டயத்தை பாருங்கள், அலைன்மெண்ட் 12, இப்படி பார்த்தாலும் 12, அப்படி பார்த்தாலும் 12, சரி கூட்டினா 3. அங்கே சார்ஜரை பாருங்கள், 33%. டவரை பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்கள் சிக்னலை பாருங்கள், சிக்னல் என்ன இருக்குது, ரெண்டுமே ஒரே பாயிண்டில் கரெக்டாக இருக்குது. கீழே பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபாலோ பண்ணியிருக்கவங்க வந்து 88 இன்ஃபினிட்டி. அதை கூட வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஒரு அலைன்மெண்ட்டாக கரெக்டாக இருக்கா? இது எதிர்ச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது எனக்கு எவ்வளோ டைம் நடந்திருக்கு தெரியுமா? இங்கே நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் கேட்கும் போது என்ன ப்ரோ, ஆமாம் ப்ரோ அப்படிலாம் அவங்க தோணும் பல பேருக்கு. இது ஒரு மேட்டரே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் அங்கே அவ்வளோ இருக்குது, நான் பார்த்த விஷயங்கள்லாம் அவ்வளோ இருக்குது. ஸோ நமக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டே மூழ்கி போயிடக்கூடாது, பெரிய பெரிய விஷயங்களை தேடணும். அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும், நம்மளை ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் பேசுவாங்க, இல்லைன்னா நம்மளை காணாமல் போயிடுவாங்க, நாளைக்கே நம்ம மறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, தேடல் தான்.
ஒரு வார்த்தையா மாத்த தெரியும். போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட வேலை அந்த நோக்கமே அந்த விஷயத்தை மாத்துறது தான். ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து. நான் மார்புக்கு என்ன செஞ்சனோ அதே தான் அவங்க எனக்கு செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் டப்பிங் வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அஃபீஷியலாக பண்ணல போல, இது யார் ஃபேன் மேடான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சொல்கிறது புரியுதா? நான் சொன்னேன்ல, ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்கவங்க ஃபோர்த் டைமென்ஷனில் இவங்களை கொண்டு வந்து அந்த ரோபோட்டையும் கொண்டு வந்து ரோபோட் மூலமா கம்யூனிகேட் பண்ணி ரோபோட்டை ஒரு ஊடாக பயன்படுத்தி இவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இவர் இங்கிருந்து டைம் மூலமா அவங்களுக்கு மாஸ்க் கோட் அனுப்புகிறாப்ல, அங்கே அந்த பொண்ணு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு வருது. புரியுதா? எவ்வளோ பெரிய செயின் லூப் பாருங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ டேரெக்டாக கடவுள் வந்து பண்ண முடியும் ப்ரோ, நீங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா, கடவுளே நேரடியாக வந்து உதவ மாட்டாரு உதவ மாட்டாருன்னு முடியாது. இந்த யூனிவர்ஸில் அப்படி பண்ண முடியாது. அதுதான் எல்லாம் மனிதனால் இதை உருவாக்க முடியாது கூப்பர். இதுவரை இல்லை, ஆனால் ஒரு நாள் நீயும் நானும் இல்லை, ஆனால் மனிதன் மனிதர்களாக இந்த ஃபோர்த் டைமென்ஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியே மனிதர்கள் தான். நம்ம முன்னோர்கள் வந்து ஃபோர்டீன்த் டைமென்ஷனில் இருக்காங்க. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், மனிதர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை தாண்டிட்டு இருக்காங்க. அந்த நாகரீகத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, இந்த நமக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு, இந்த ரெண்டு எனர்ஜியும் அந்த பிரபஞ்சத்தை யாழ் ஆள்றதுன்னு சொல்லி சண்டை போட்டுருக்கு. அதோட பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரவுண்டு தான் எழுத்துல நடந்துட்டு இருக்கு. நாலு டைமென்ஷன் கண்டுபிடிச்ச நாகரீகம் நமக்கு தெரியும். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஃபோர்த் டைமென்ஷன் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம்னா இந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியும், நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஓகே மக்களே, இதோட இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் ஓவராலாக வந்து சினிமாட்டிக்காகவும் சொல்லிட்டேன், என்னோட அனுபவத்தையும் சொல்லிட்டேன், உங்களுக்கு எவிடன்ஸும் நிறைய விஷயம் சொல்லிட்டேன், ஐ மீன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சொல்லிட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப்லேயே இந்த மாதிரி ஒரு ராவ லோக்கலாக ரொம்ப இந்த மாதிரி கேஷுவலாக இந்த மாதிரி விஷயத்தை பேசி நான் பார்த்ததில்லை. நான் தான் பண்ணுறேன், சரி ஓகே எவனும் பண்ணாத பண்ணுறதுதான் நமக்கு யூனிக்னஸ். ஸோ அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க நான் ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த டைமென்ஷனை பற்றி தேடுறவங்க, இந்த சயின்ஸ் சம்மந்தமாக தேடுறவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதெல்லாம் படிக்காதவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு கூட இதை அனுப்புங்க, புரியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்றதை நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு தெரிஞ்சால் தான் நான் இன்னமும் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். அட்டா.